ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் டைம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டுடே வீடியோவில் சுவையான அருகம்புல் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அருகம்புல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதில் வேறு லெவல் மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. அதிலிருந்து ஒரு 15 உறுதி செய்யப்பட்ட மெடிசினல் வேல்யூஸ் மருத்துவ குணங்கள் என்னென்னு ஸ்பீடாக பார்த்துடலாம். இதில் இருக்க ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டிஸ் அஜீரண கோளாறுகளை குறைக்குது, நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்குது, இரத்த சிவப்பணுக்கள் அண்ட் ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது, உடல் எடையை குறைக்க ஹெல்ப் பண்ணுது, பற்களின் வலிமையை மேம்படுத்துது, தாய்ப்பாலினுடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது, தோல் நோய்களையும் குறைக்குது, பைல்ஸையும் கியூர் பண்ணுது, ஆரோக்கியமான சுவாசத்திற்கும் உதவியாயிருக்கு, தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றி லிவரை சுத்தப்படுத்துது, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனையும் சரி செய்யுது. கை நிறைய அருகம்புல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நாம கட் பண்ணி வச்சிருக்க அருகம்புல்ல தண்ணியில 10-15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்பதான் அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அருகம்புல் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 லெமன், 2 ஏலக்காய், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஹனி. சோம்பு ஏலக்காய் ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஜீரகம் மிளகு கூட சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும். அருகம்புல்லில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அரைச்சாச்சு, இப்போ இதில் சோம்பு அப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு லெமன் சேர்த்துக்கலாம். உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஹனி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆரோக்கியமான சுவையான அருகம்புல் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.